வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாராயணனின் 12 திருநாமங்கள். பெருமாளின் பெருமைகள் சொல்லப்படுது. இந்த 12 திருநாமங்கள் என்னென்ன பலன்னு சொல்கிறேன். இது வந்து 1000 நாமங்கள் இருக்குது சகஸ்ரநாமத்தில். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த 12 நாமங்கள். இதை சொன்னாலே சகஸ்ரநாமம் சொன்னதுக்குரிய பலன் கிடைக்கும். இறைவன் நாராயணனின் பெருமைகளை கூறும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரும் திருமாலின் 1000 நாமங்களை சுருக்கி 12 திருநாமங்களில் பெருமாளின் பெருமைகள் சொல்லப்படுகின்றன. கேசவ அப்படின்னா துன்பம் தீர்ப்பவன். நாராயண அப்படின்னா உயிருக்கு ஆதாரமாக இருப்பவன். மாதவ அப்படின்னா திருமால் மணாளனாக இருப்பவன். நான்காவது பெயர் கோவிந்த அப்படின்னா பூமியை பிரளயத்தன்றும் காத்தவன், பசுக்களை மேய்த்தவன் என்று சொல்லலாம். ஐந்தாவது பெயர் விஷ்ணு, எல்லா பொருட்களிலும் நிறைந்திருப்பவன். ஆறு மதுசூதனன், புலன்களை ஈர்ப்பவன், மது என்ற அரக்கனை வென்றவன் என்று பொருள். ஏழாவது திருவிக்ரம அப்படின்னா 3 அடிகளால் உலகை அளந்தவன் அப்படின்னு பொருள். எட்டாவது வாமன அப்படின்னா வாமன அவதாரத்தில் குள்ளமான சிறுவனாக அவதரித்தவன். ஒன்பதாவது ஸ்ரீதர, ஸ்ரீயான லக்ஷ்மியை தரிப்பவன். பத்தாவது ரிஷிகேச, தான் ஆணைப்படி புலன்களை நடத்துபவன். பதினொன்றாவது பத்மநாப அப்படின்னா தனது நாபியிலே தாமரையை உடையவன். 12 தாமோதர, உரலில் கயிற்றால் கட்டப்பட்ட அடையாளம் கொண்ட வயிறு உடையவன். இந்த 12 திருநாமங்கள் டெய்லி சொல்கிறனால பெருமாளுடைய 1000 நாமங்களில் இந்த 12 ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். டெய்லி சொல்லுங்கள். உலகை காத்தருளும் பெருமாளின் நாமங்களில் மிகவும் முக்கியமானது இந்த 12 திருநாமமாகும். இந்த 12 திருநாமத்தை 12 ஆழ்வார்களும் போற்றி பாடியுள்ளார்கள். அந்த 12 பெயர்கள் திரும்ப சொல்கிறேன். கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேச, பத்மநாப, தாமோதர. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக கேட்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.